கேள்வி போட்டிருக்க. சூரிய துண்டு பிச்சுக்கிட்டு மொட்டை பாடியில விழுந்த மாதிரி என்ன தேஜஸ், என்ன தேஜஸ், மயக்க நிலையிலேயே வர்றார். ஏப்பா, நீ குடி இருக்கிறதுக்கு எங்க வீடுதான் கட்டுடா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புள்ள நம்ம வீட்டுல குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி தட்டாதீர்கள் தாயே, நெஞ்சு தாங்காது. என்ன வலிக்குதை? என்ன தாயன்பு, என்ன தாயன்பு? உங்க பேரு? கண்ணன். பொருத்தமான பேரு. எந்த ஊரு? யாதும் ஊரே, யாவரும் கேளிர். கேக்குறோம், கேக்குறோம். அப்பா அம்மா? ஆண்டவன் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும். அம்மா உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? மிஸ்டர், மாடிதான் உங்களுக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமா போதுங்களா? மாடியில குடி வச்சத தப்பு, கூடத்துக்கு வந்ததும் இல்லாம ஊஞ்சல உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கியாப்பா. உன்ன பகவானோட பக்தரா நினைச்சோம், இப்படி பாவத்தோட மொத்தமா இருக்கியடா பாதி. இவங்கிட்ட என்ன பேச்சு? மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. சிரிக்கிறா? இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? அட்வான்ஸ் 5000, அக்ரிமெண்ட் 5 வருஷம். இந்த வீட்டுக்காரனே என்னை வெளியே போன்னு சொல்ல முடியாது. பாட்டு வேற பாடுறா என்ன கிண்டலா? ஏய், பாத்துக்கிட்டே இருங்க, உன்னை எப்படி நாங்க காலி பண்ணிடுவோம்? அப்படி காலி பண்ணிட்டா உங்களை நான் செல்லா காசாக்கிடுவேன். என்ன இந்த மாடியில குழி வைக்கிறதுக்கு? இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு 50 ரூபாய் கமிஷன் கேட்டீங்க அப்படின்னு வேற சொல்ல. இது மட்டும் இல்ல, இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு கமிஷன் உள்ள சொல்ல. நம்ம பள்ளிக்கூடு வாத்தியாருக்கும் இந்த பாத்திரக்கட அம்மாவுக்கும் ஒரு உங்களுக்கும் ஒரு பால்காரருக்கும். இப்படி விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன். எப்படி, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா இல்ல காலி பண்ணிட்டு போட்டுமா? உங்க அபிப்பிராயத்தை மாடிக்கு வந்து சொல்லுங்க. பாவி, அவன் பாவி இல்லடி, பப்பாவி. இடம் கொடுத்தா எலி கூட எஜமான் ஆயிடும். இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? ஒரு அங்க இருக்கு. டேய், நில்றா. எதுக்கு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு சார்? ஓ, புதுசா போலீஸ்ல ஆள் எடுக்கிறாங்களா? ஆள் எடுக்கிறாங்க. உன் மேல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன? ஆசார கோசாரமான குடும்பத்துல பூந்து நீ ஆபாசமா நடந்துக்கிறியாம? பாசத்தோட நடந்துக்கிறேன்னு எழுதிருப்பாங்க. நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. சட்டம் குட்டியும் புட்டியுமா இருக்கேன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவா சார்? அவங்க நான் போடுற சென்ட் புட்டியையும் நான் வளர்க்கிற நாய்க்குட்டியும் பத்தி எழுதிருப்பாங்க. தெளிவா எழுதிருக்காங்க, விஸ்கி புட்டி, பிராந்தி புட்டின்னு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பர்மிட் இருக்கு. பர்மிட் இருக்கிறவன் தண்ணி போடலான்னு கவர்மெண்ட்லயே சொல்லியிருக்கு. பர்மிட் தண்ணிக்கு தான், கண்ணிக்கு? அதுக்கு அவட்ட தான் பர்மிட் வாங்கணும்.
கவர்மெண்ட்ல வாங்கணும்னு சட்டத்துல இடமே இல்ல. விஸ்வாமித்ரியா, போட உள்ள. வீட்டுல ஒருத்தர் இல்லையா? யாரோ புது வீடு குடி போறாங்களா, பால் காய்ச்ச கூப்பிட்டாங்க. ஓஹோ, வீட்டுல யாரும் இல்லைங்கிறதுனால இப்படி வெறியாட்டம் போடுறீங்களா? இது வெறியாட்டம் இல்ல, வெஸ்டர்ன் டிஸ்கோ. இப்ப எப்படி இருக்கு? உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இது பண்பாடு உள்ள குடும்பம். பண்பாடு சொன்னார். என்ன இருக்கு, பொண்ணுக்கு 10 சவரம் நகை போட்டு வேண்டியதுதானே? அப்படியே எனக்கு ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. ஸ்கூட்டரா? இத பாருங்க, நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம், கொஞ்சம் பார்த்து கேளுங்க. ஹெட் மாஸ்டர் ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன். ஸ்கூட்டரே கொடுக்கற அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கு. வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒண்ணு பாத்துருக்கேன் சார். அதெல்லாம் முடியாது சார். தவண முறையில ஒண்ணா வாங்கி தரேன். எப்படி? வீல் 1 மாசம், ஸ்டெப்னி 1 மாசம், ஹேண்டில் பேர் 1 மாசம், ஆரன் 1 மாசம். இது என்னது பெருச்சம்பள வியாபாரம் மாதிரி? இது நமக்கு சரிப்பட்டு வரும். இத பாருங்க, பொண்ணை பிடிச்சிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? நீங்க கேக்குறது நாங்க தரோம், ஆனா
கொஞ்சம் நிதானமா தரோம். சரி வரதட்சணை கேக்குறீங்களா? சட்டப்படி தப்பு. கொடுக்கிற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, வாங்குற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளே சம்பந்தத்தை பேசி முடிக்கலாமே. என்ன சார் இது, எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. வரதட்சணை கேட்க கூடாதா? என்ன அநியாயம்? அநியாயம் தான். பொண்ண பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க. அங்க அவ குடும்பம் நடத்துறா, குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா, கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா. திடீர்னு கட்டினவ கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கமுநாட்டிங்கிற பேரை வாங்குறா. இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேரால வாட்டி வதைக்கிறீங்களே. சுவாமி சொல்றது நியாயமா தான் இருக்கு. உமக்கு வரதட்சணை கிடையாது, உன்ன எழுந்து போங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டீங்களே, நல்லா இருங்க. சுவாமிய பார்க்கணும்ன்றதுக்காக பழ வகைகளோட மரியாதையை செலுத்தணும்ன்றதுக்காக வந்திருக்கிறோம். செட்டியார் சொன்னார், இந்த மாதிரி எங்க சம்சாரங்கள்லாம் சேர்ந்து உங்களை தப்பா பேசிட்டாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாரு. சரின்னு நாங்க பழ வகைங்களோட பூஜை பண்ணாம வெறும் கோவிலையே சுத்தி வந்துட்டீங்களே. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொர்க்கம் என்கிறது அவங்க சம்சாரத்துக்கிட்டதா இருக்கு. இத்தனை நாளா நம்ம கொண்டாட்டிகள் அதை ஒளிச்சு வச்சுட்டு நம்மள தபாச்சிருக்காள். புதுசா வந்த சாமியாருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலையே. யோ ஒண்ணு அவங்களா காட்டணும், இல்ல நாமளா கண்டுபிடிக்கணும். செட்டியாரை சேர்த்துக்கணும், அவர் கொண்டாட்டியை நாம விடக்கூடாது. காலம் கிடந்து போச்சு. யாரு சாமி? உங்களுக்கு இனிமே சம்சாரம் மூலமா உங்களுக்கு சொர்க்கத்தை பார்க்க முடியாது. ஏன்? வயசாயி போச்சு. ஏன் சாமி? சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நேரா பாண்டிச்சேரிக்கு போவோம். பாண்டிச்சேரியா? ஆமா.